Makale, welcome back to our channel. In the channel, Diwali recipes தாங்க பார்க்க போறோம். அதோட ஸ்பெஷலா இன்னைக்கு ஓமப்பொடி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். ஒரு நல்ல அடி கனமான பாத்திரத்துல 1 கப் நான் கடலை மாவு எடுத்துக்கறேங்க. 1/4 கப் அரிசி மாவு எடுத்துக்கறேன். நீங்க அரிசி மாவு வேண்டாம்னா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் கடலை மாவுலயே செய்யலாம். ஒரு பிஞ்ச்க்கு பெருங்காயத்தூள் எடுத்துக்கங்க. ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் எடுத்துக்கேன். சேவ் பாத்தீங்கன்னா கடையில வாங்குறதெல்லாம் நல்ல yellowish கலரா இருக்கும். சோ ஃபுட் கலரிங் ஆட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ஃப்ளாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு முதல்ல ஒரு மிக்ஸ் நல்லா பண்ணிடுங்க. அரிசி மாவு ஏன் ஆட் பண்றோம் அப்படினா நம்ம ஒரு 10 டேஸ்ல இருந்து 15 டேஸ் வரைக்கும் வெச்சு சாப்பிடலாம். அரிசி மாவு ஆட் பண்ணா அந்த கிறிஸ்பினஸ் அப்படியே மெயின்டைன் ஆகும். இந்த process ஸ்டார்ட் பண்றதுக்கு 1/2 hour முன்னாடியே ஓமம் இருக்குல்ல அத 1 டேபிள் ஸ்பூன் நான் ஒரு 1/4 கப் தண்ணியில ஊற வச்சு வச்சிருக்கேன். அத தான் நீங்க பாக்குறீங்க. இந்த மாதிரி ஊற வச்சு அதில இருந்து எசன்ஸ் எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏனா ஓமம் பொடி பாத்தீங்கன்னா ரொம்பவே மெலிசா இருக்கும் இடியாப்பம் மாதிரி. சோ நம்ம அத புளியும் போது பாத்தீங்கன்னா அது இந்த ஓமம் சிக்கிட்டு அது கரெக்ட்டாவே புளியாது. அதுக்கு பதிலா இந்த மாதிரி ஊற வச்சு எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும். நல்ல சூடா இருக்கிற ஆயில் 2 டீஸ்பூனுக்கு நான் ஆட் பண்றேங்க. ஆயில் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா ஒரு கலந்து விடுங்க. ஏன்னா ஆயில் ஹாட்டா இருக்கும், அதனால கையை பயன்படுத்தாதீங்க. கரண்டிலேயே கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி இந்த மாவை ஓரளவுக்கு நல்லா டஃப் கன்சிஸ்டன்சிக்கு மாத்திக்க போறோம். ஓமப்பொடி மிக்சர் இதெல்லாம் செய்யறதுக்கு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மாவு ஓரளவுக்கு கொலகுலங்கற இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிங்கனாலும் முறுக்கு அச்சில் உங்களுக்கு சுற்றி அதை அமுத்தி பிசையறதுக்கு கஷ்டமாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி தெளிக்கும் போதே பார்த்தீங்கன்னா நமக்கு மாவு நல்லா கலந்து வந்துருச்சு. கையில் பார்த்தா ஸ்டிக்கியாக ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா டஃப் ரெடி ஆகிடும். இந்த பதத்துக்கு தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஓமப்பொடி ரொம்ப ஈஸியாக புளியறதுக்கு வரும். ஓமப்பொடி புளியருக்கு இந்த அச்சு தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன சைஸ் வேணா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஓமப்பொடி பார்த்தீங்கன்னா இடியாப்பம் புளியருக்கு பயன்படுத்துகிற அந்த தட்டை பயன்படுத்தி தான் மோஸ்ட்லி எல்லாருமே புளிவாங்க. ஸோ இப்போ மாவு பாருங்கள், நம்ம கையில் ஒட்டாமல் தான் வந்திருக்கு. இதை நல்லா அந்த அச்சில் வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹாட்டாக இருக்கிற ஆயிலில் புளிஞ்சு எடுத்துட போகிறோம். ஆயில் நல்லாவே ஹாட்டாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு போட்டோன்னே டக்குன்னு ஓமப்பொடி ரெடி ஆகிடும். ரொம்ப நேரம்லாம் நீங்கள் குக் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. புளிஞ்சு விட்டு 1 மினிட்லேயே பார்த்தீங்கன்னா ஆயிலில் இருக்கிற பபுள்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக அப்படியே இறங்கிடும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு டக்குன்னு எடுத்துடலாம். மேக்ஸிமம் 1 மினிட்லேயே உங்களுக்கு இந்த ஓமப்பொடி குக் ஆகிடும். ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா கலர் சேஞ்ச் இல்லைன்னா கருகிற மாதிரியும் ஆகிடும். பெருங்காயத்தூள் கண்டிப்பாக ஆட் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா கடல மாவு பயன்படுத்துகிற எந்த சமையலாக இருந்தாலும் நாட் ஓன்லி கடல மாவு, உருளைக்கிழங்கு, வாழைக்காய் இந்த மாதிரி எதை பயன்படுத்தினாலுமே அதில் கண்டிப்பாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் கேஸ் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், சைட்லலாம் பபிள்ஸ்லாம் அப்படியே கம்மியாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு திருப்பி போட்டுட்டு டக்குன்னு வெளியில் எடுத்துடலாம். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆலோ புஜியா சேவ் இதெல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா, அதுக்கு ஈக்குவலாகவே தான் இருக்கும். வீட்டில் செய்கிறது உண்மையாகவே ஹெல்த்தியாக இருக்கும். கடையில் வாங்குறது சம்டைம்ஸ் அவங்க கலரிங் ஆட் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் அந்த கலரிங் ஏஜென்ட்டுக்கு பதிலாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணாவே போதும். சூப்பராக நல்லா கலர் கொடுக்கும். வீடியோவில் காட்டின மாதிரியே ரிமைனிங் டஃபையும் நல்லா நான் பிசைஞ்சு எடுத்து சேவ் ரெடி ஆகிடுச்சுங்க. ஃபைனலாக கொஞ்சமாக கறி லீவ்ஸ் ஆயிலில் ஃப்ரை பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. எப்படியும் அந்த கிளிப் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு, அதனால தான் என்னால் உங்ககிட்ட காட்ட முடியல. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஓமப்பொடி நம்ம வீட்டிலேயே ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வர தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் என்கிட்ட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சீக்கிரமா மீட் பண்றேன். Thank you for watching. Bye bye.